KFC chicken popcorn ரொம்ப முக்கியமானது. சிக்கன் சிக்கன் இல்லாம KFC chicken இல்ல. நான் வந்து 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். எலும்பே இல்லாத கறி எடுத்துர்க்கேன். அடுத்து உப்பு. உப்பு வந்து 2 டேபிள்ஸ்பூன் உப்பு. பெப்பர் அதாவது மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன். ஆச்சி chili powder வந்து 1 டேபிள்ஸ்பூன். அடுத்து corn flour மாவு வந்து 3 to 4 டேபிள்ஸ்பூன். அதுக்கு கொஞ்சம் அதிகமா மைதா. மைதா வந்து 4 to 5 டேபிள்ஸ்பூன் போட போறோம். கடைசியா வந்து ஓட்ஸ் சிக்கன் வந்து நல்லா ஊற வச்சிட்டு அப்புறம் ஓட்ஸ்ல வந்து சிக்கனை தடவி எண்ணெயில போட்டு பொரிச்சி எடுக்கிறதுக்கு தான் நமக்கு ஓட்ஸ் ரொம்ப முக்கியம் அண்ட் இது மட்டும் இருந்தா போதும் நமக்கு சூப்பரான ஸ்பைசியான கிரஞ்சியான கேஎஃப்சி சிக்கன் பாக்கன் ரெடி ஆயிடும் சிக்கன் எடுத்துக்கோங்க சிக்கனை ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு அப்புறம் எலும்பே இல்லாத சிக்கன் எடுத்துக்கோங்க ஏன்னா அப்பதான் நல்லா சூப்பரா சாப்பிட முடியும் எலும்பு இருந்துச்சுனா நல்லா இருக்காது அண்ட் அப்புறம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊத்திக்கோங்க அப்பதான் பொரிக்கும் போது ஒரு சிக்கன் இன்னொரு சிக்கன் ஒட்டாம அழகா பொரிஞ்சு வரும் அப்புறம் வந்து அந்த சிக்கன் எண்ணெய் கூட நல்லா பிசைஞ்சுக்கோங்க உப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து உப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட போறேன் உப்பு வந்து ரொம்பலாம் போட தேவையில்ல கரெக்ட்டா போட்டா போதும் இப்போ அடுத்து வந்து corn flour மாவு வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் போட்டா போதும் ஏன் நம்ம அதை ஆட் பண்றோனா அது இல்லனா KFC chicken complete ஆகாது இப்போ அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது மைதா மைதா வந்து corn flour மாவோட 1 டீஸ்பூன் அதிகமா அதாவது 4 to 5 டீஸ்பூன் போடணும் நான் வந்து 5 டீஸ்பூன் போட போறேன் 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் 5 டீஸ்பூன் போடுறேன் அடுத்து வந்து pepper அதாவது மிளகாய் தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் போடுறேன் வீட்லயே அரைச்சது வந்து ஆச்சி chili powder எடுக்க போறோம் அது வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் போடுறேன் அப்புறம் தேவையான அளவு தண்ணி 1 கிளாஸ்லாம் ஊத்திராதீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியை ஊத்தி நல்லா பிசைஞ்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா பிசைங்க ரொம்பலாம் தண்ணி ஊத்துறாதீங்க ஒரு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும் நான் வந்து ஒரு கிளாஸ்ல கால் வாசி தான் தண்ணி ஊத்தி இருப்பேன் தண்ணி ஊத்திட்ட அப்புறம் நல்லா பிசைங்க சிக்கன்ல நல்லா ஒட்டற மாதிரி நல்லா பிசைங்க நல்லா பிசையணும் அப்பதான் சிக்கன்ல நல்லா ஒட்டும் அப்பதான் அந்த சிக்கன் फ्लेவர் நல்லா குடுக்கும் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க அப்புறம் சிக்கன்ல இது மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி ஒட்டின அப்புறம் ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வைங்க ஊற வெச்சாதான் சிக்கன் நல்லா சூப்பரா வரும் இப்போ நம்ம 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வெச்சாச்சு அது எப்படி இருக்கும்னா இது மாதிரி பேஸ்டா இருக்கும் ரொம்ப கட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம கரெக்ட்டா இருக்கும் நல்லா சிக்கன்ல ஊறி சூப்பரா இருக்கு நல்லா ஒரு வாட்டி ஃபுல்லா கலரிக்கோங்க கலரிட்ட அப்புறம் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க ஓட்ஸ் அப்புறம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க சிக்கனை நல்லா ஓட்ஸ்ல தடவிட்ட அப்புறம் அந்த பிளேட்ல வைக்கிறதுக்கு கரெக்ட்டா சூப்பரா இருக்கும் இப்போ நல்லா ஒரு வாட்டி கலரிட்ட அப்புறம் ஒரு சிக்கன் எடுத்துக்கோங்க சிக்கன் எடுத்துட்டு அப்புறம் அந்த ஓட்ஸ்ல ஒவ்வொண்ணா போட்டு எடுத்து பண்ணறனாலும் பண்ணுங்க இல்ல நிறைய ஒரு செட்டா எடுத்து வச்சு பண்றதனாலும் பண்ணுங்க நல்லா ஒரு வாட்டி நல்லா கிளறிட்ட அப்புறம் ஒரு சிக்கன் எடுத்துக்கோங்க சிக்கன் எடுத்துட்டு அதல போடுங்க அண்ட் அப்புறம் இன்னொரு சிக்கன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தனியா பண்ணி பார்க்கலாம் சிக்கன் எடுத்துட்ட அப்புறம் நல்லா ஓட்ஸ் நல்லா தடவுங்க சிக்கன் நல்லா தடவிட்ட அப்புறம் சிக்கன் நல்லா தடவிடுங்க இது மாதிரி அப்புறம் ஒரு தனி பிளேட்ல எடுத்து வெச்சிருங்க அப்புறமா நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கலாம் ஏன் நம்ம இப்படி பண்றோம்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அப்ளை ஆனதா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் கேஎஃப்சி சிக்கன் பாப்கார்ன் மாதிரியே இருக்கும் இப்போ இது மாதிரி தனி பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி தனியா பிளேட்ல எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் எடுத்து பொரிக்கலாம்
இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கடாயில் எண்ணெய் ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலாம். கடைசி வரைக்கும் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஓவர் ஸ்பீட் வச்சுட்டே வச்சிடாதீங்க, ஏன்னா ஓட்ஸ் நம்ம மேலே வைக்கிறதால சீக்கிரமாக கருகிடும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்ட அப்புறம் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு 4 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும். வெளியில் கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆன உடனே நம்ம அதுலேருந்து எடுத்துடலாம். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். வெளியில் வெந்த மாதிரியும் உள்ளே வேவாத மாதிரியும் சிலது இருக்கும், அது மாதிரி எடுக்காதீங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா பொரியட்டும். மைதா வந்து கெடுதல் தான் உடம்புக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாட் வாட்டரை எடுத்துக்கோங்க. லைக் நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹாட் வாட்டர் குடிங்க, ஸோ சரியாக போயிடும். அண்ட் அப்புறம் உங்களுக்கு கேஎஃப்சி விங்ஸ் வேணுமா, இதே மாதிரி மெத்தடில் விங்ஸ் எடுத்து நம்ம எப்படி பண்ணோம் மைதா கார்ன்ஃப்ளவர் அதே மாதிரி பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கேஎஃப்சி லெக் பீஸ் வேணும்னா இதே ப்ராசஸ்லேயே பண்ணுங்கள். பட் ஆனால் சிக்கன் நம்ம போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம லெக் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே எப்படி கேஎஃப்சியில் இருக்கோ அதே மாதிரியே தான் இதுவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான பொருள் வச்சு இவ்வளோ டேஸ்டான டிஷ் நம்ம வீட்டில் இந்த லாக்டவுனில் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா பொரியணும். பொரிச்சிட்டு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். அப்புறம் நம்மளுக்கு சூடான கேஎஃப்சி சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடும். எஸ் நல்லா பொரிச்சிட்டே இருங்க. பார்த்தீங்களா, இந்த கலரில் இருக்கும் போதெல்லாம் எடுத்துடாதீங்க. பார்க்க வெந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே இன்னும் வேவலை. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஆகணும், ஒரு 1 மினிட் கிட்ட ஆகணும். இப்போ பார்த்தீங்களா நல்லா பொரிஞ்சிட்டு இது மாதிரி கலர் வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறம் பொரிஞ்சதுன்னா தீஞ்சிரும், ஸோ கரெக்டாக இந்த கலர் வந்தவுடனே எடுத்துருங்க. நல்லா ப்ரௌனிஷாக சூப்பராக இருக்குது, ஸோ எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பவுலில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டிங்கிங்கில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரம் காக்கி, பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.